வெல்கம் பேக் காய்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது என்னென்னா, கிங்ஸ் ஆஃப் ரைட்டரில் உள்ள ஷார்ட்கட்ஸ் என்னென்னு பார்த்துட்ருக்கோம். நம்ம ஷார்ட்கட் படிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கோம். ஏன்னா ஷார்ட்கட்ஸ் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா கிங்ஸ் ஆஃப் ரைட்டர் ஸ்ப்ரெட் ஷீட்டு ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்பீடாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஷார்ட்கட்டுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஷார்ட்கட்டை பிடிச்சிங்கன்னா உங்களால் ரொம்ப ஸ்பீடாக எல்லாத்தையுமே ஒர்க் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ ஷார்ட்கட் என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா, கிங்ஸ் ஆஃப் அதாவது ரைட்டரில் மட்டும் இல்லாமல் இதில் பாதி ஷார்ட்கட்ஸ் எல்லாமே எல்லா சாஃப்ட்வேருக்கும் கொஞ்சம் காமனாகவே இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் என் அதை யூஸ் பண்ணிங்கன்னா நியூ ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ யூஸ் பண்ணிங்கன்னா ஏற்கனவே இருக்க டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் சியை யூஸ் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட்டை காப்பி பண்ணலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ்னா கட் பண்ணலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் வினா பேஸ்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ்னால் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணும். கண்ட்ரோல் ப்ளஸ் பினா அந்த டாக்குமெண்ட்டை ப்ரிண்ட் பண்ணும். கண்ட்ரோல் ப்ளஸ் இசட்னா அது அன்டூ. கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய்னா அது ரெடோ. கண்ட்ரோல் ப்ளஸ் ஏனா அந்த டாக்குமெண்ட் இருக்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணும். கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப்னா அது எல்லாத்தையும் இருக்கிற டாக்குமெண்ட்டில் ஓவரால் நமக்கு தேவையான எல்லாத்தையும் ஃபைன் பண்ணுறோம். கண்ட்ரோல் ப்ளஸ் ஜினா கோ டு நம்ம தேவையான லைன்ஸ் அல்லது வேர்ட்ஸ்க்கு நம்ம போகிறது ரீப்ளேஸ்னால் அந்த வேர்டை அல்லது அந்த லெட்டரை ரீப்ளேஸ் பண்ணுறது. டாஸ்க் பெயினுக்கு காண்டி கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப்1, ஹைப்பர் லிங்க் கண்ட்ரோல் ப்ளஸ் கே. ஃபாண்ட் செட்டிங்ஸ்லாம் மாற்றினா கண்ட்ரோல் ப்ளஸ் டி யூஸ் பண்ணுறோம். ஸ்பெல்லிங்கை செக் பண்ணோன்னா எஃப7 யூஸ் பண்ணுறோம். ஹெல்ப் கே எஃப1. அவுட்லைன் வியூவை மாற்றணும்னா கண்ட்ரோல் ஆல்ட் ப்ளஸ் ஓ. வெப் வியூக்கு மாற்றினா கண்ட்ரோல் ஆல்ட் டபிள்யூ. எத்தனை வேர்டு இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு வேர்ட் கவுண்ட்டுக்கு கண்ட்ரோல் ஆல்ட் ஜி. எக்ஸ்டென்ஷன் அதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கிற டாக்குமெண்ட்டோட எக்ஸ்டென்ஷன் என்னென்னா .docx. ஓகே காய்ஸ், நான் சொன்ன ஷார்ட்கட்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். ஓவராலாக நம்ம தியரியாக பார்த்துட்டோம் இதெல்லாம். தென் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கும்போது இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் செஞ்சு காட்டேன். ஓகேங்களா, ஃபஸ்ட் நீங்கள் இதில் கரெக்டாக கான்ஃபிடன்ட் எல்லாமே பக்காவாக க்ளியராக இருந்தீங்கன்னா எக்ஸசைஸில் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.